Hello guys, this is Vaishnavi from Yummy Fantasies again. In the video, audiologists deal with disorders. So, it's a dual degree. In bachelor's, we study audiology and speech language pathology. So, an audiologist has a scope of practice. Hearing and balance are Hearing பத்தி சொல்லணும்னா காது கேக்குற தன்மை எப்படி இருக்கு அப்படினு டெஸ்ட் பண்றது இப்போ காது கேக்குற தன்மை குறஞ்சிருக்குனா அதுக்கு ஏத்த மாதிரி கருவிகளை பிரஸ்கிரைப் பண்றது அது and then balance balance எடுத்துட்டோம்னா இப்போ நடக்கும்போது தலாட்ற மாதிரி இருக்குது தலசுத்தல் ஏற்படுகிறது அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் அங்க வந்து அசெஸ்மென்ட் அண்ட் தெரபி வந்து கொடுப்பாங்க சரிங்களா சோ முதல் ஒரு குழந்தை பிறந்ததில இருந்து வயசாகற வரைக்கும் என்ன மாதிரியான ஹியரிங் ரிலேட்டட் டிஸார்டர்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொண்ணா சொல்றேன் முதல்ல இப்ப பாத்தீங்கன்னா இப்போ ஒரு குழந்தை வந்து பிறக்குது இன்ஃபென்ட் பிறந்த உடனே வந்து அந்த குழந்தைக்கு நல்ல காது கேக்கும் புராண கதைகள்ல கேட்டிருப்போம் அபிமன்யு வந்து அம்மாவோட வயிற்றுக்குள்ள இருக்கும்போதே அவங்க அப்பா சொல்ற கதையெல்லாம் கேட்பாரு சோ அது எல்லாமே உண்மைதான் குழந்தை வந்து வூம்ப்ல இருக்கும்போதே ஒரு 6 மந்த்ஸ்க்கு மேலேயே சவுண்ட்ஸ் எல்லாம் நல்லா கேட்கும் நம்ம அம்மாவோட குரல் எஸ்பெஷலி நல்லாவே குழந்தையால ஐடென்டிஃபை பண்ண முடியும் சோ இப்போ உள்ள இருக்கும்போதே கேக்குதுன்னா ஆப்வியஸ்லி குழந்தை பிறந்த உடனே குழந்தைக்கு நல்ல காது கேட்கிற தன்மை இருக்கும் இன்டர்நேஷனல் லெவல்ல பிரிஸ்கிரைப் பண்றது என்னன்னா குழந்தை பிறந்த உடனே எல்லா குழந்தைக்குமே உடனடியா பரிசோதனை செய்யணும் காது கேட்கிற தன்மை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா வந்து நம்ம உடனே செக் பண்ணணும் பட் அதுக்கு செக் பண்றதுக்கான ஃபெசிலிட்டிஸும் சரி ஆடியோலஜிஸ்டும் சரி எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் இருக்கிறது கிடையாது சோ நம்ம ஷியூரா இருக்கிறதுக்காக கண்டிப்பா எந்த ஹாஸ்பிட்டல் தனியார் மருத்துவமனையில நிறைய ஆடியோலஜிஸ்ட் இப்ப வேலை செய்யறாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயுமே இப்ப ஆடியோலஜிஸ்ட் இருக்காங்க சோ கண்டிப்பா நீங்க வந்து டெஸ்டிங் பண்ணி பாத்துக்கிறது ரொம்ப நல்லது எல்லா குழந்தைக்குமே டெஸ்டிங் பண்ணணும்ன்றதுதான் ப்ரோட்டோகால் பட் இப்போ நான் ஒரு லிஸ்ட் சொல்றேன் ஹெச்ஆர்ஆர்னு சொல்வோம் ஹை ரிஸ்க் ரெஜிஸ்டர்ஸ் சோ இந்த ரிஸ்க் எல்லாம் இருந்துச்சுன்னா காதுக்கு ஏதாவது குறைபாடு இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு சோ அவங்க வந்து கண்டிப்பா வந்து ஹியரிங் டெஸ்டிங் குழந்தை பிறந்த உடனே பண்ணணும் அந்த ஹை ரிஸ்க் ரெஜிஸ்டர்ஸ் என்னென்ன வருதுன்னா ப்ரீடம் டெலிவரி சோ குறைப்பிரசவத்துல குழந்தை பிறந்துருச்சுன்னா ஆர் லோ பர்த் வெயிட் 2.5 கிலோக்கும் கம்மியா குழந்தையோட எடை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து ஹியரிங் டெஸ்டிங் பண்ணணும் அப்படி இல்ல குடும்பத்துல யாருக்காதும் காது கேட்கறதுல பிரச்சனை இருக்கு ஆர் வந்து நீங்க சொந்தத்துக்குள்ள கல்யாணம் பண்ணிருக்கீங்க இந்த மாதிரியான ரீசன்ஸ் ஆர் குழந்தைக்கு மஞ்ச காமால இருக்கு பிறந்த உடனே நிறைய குழந்தைங்களுக்கு பிறந்த உடனே மஞ்ச காமால இருக்கும் சோ இது எதுவுமே உங்களை பயமூத்துறதுக்காக கிடையாது பட் இந்த மாதிரியான ஹை ரிஸ்க் ரெஜிஸ்டர்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு ஹியரிங் டெஸ்டிங் பண்ணி பாக்குறது ரொம்பவே நல்லது சில பேர் சொல்லுவாங்க இல்ல அவ சத்தம் கேட்டா திரும்புறா ரெஸ்பாண்ட் பண்றா அப்படின்னு சொல்லுவாங்க There is something called degree of hearing loss. ஒரு மைல்டா இருக்கலாம் மாடரேட்டா இருக்கலாம் ஹியரிங் லாஸ் வந்து நிறைய டிகிரிஸ் இருக்கு ப்ரொஃபவுண்ட் ஹியரிங் லாஸ் அப்படின்னு சொல்லப்படுறது தான் வந்து சுத்தமா காது கேட்கிற தன்மையே இருக்காது அதுதான் ப்ரொஃபவுண்ட் ஹியரிங் லாஸ் சோ ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு காது நல்லா கேட்கும் அண்ட் இன்னொரு காதுல ப்ரொஃபவுண்ட் லாஸ் அந்த மாதிரியும் இருக்கலாம் சோ வந்து நீங்க கொடுக்குற ரெஸ்பான்ஸ் கொடுக்குற சத்தத்துக்கு வந்து ஒரு காதுல செவித்திறன் இருந்துச்சுன்னா அது மூலயமா குழந்தை ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இன்னொரு காதுல செவித்திறன் இல்லாம இருக்கலாம் சோ அது வந்து அன்ஐடென்டிஃபைடாவே போயிடும் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல தான் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க ஆர் நான் முன்னாடி சொன்ன மாதிரி டிகிரி இப்போ வந்து குழந்தைக்கு வந்து மாடரேட் ஹியரிங் லாஸ் இருக்கலாம் இல்ல மைல்ட் ஹியரிங் லாஸ் இருக்கலாம் அப்பயுமே வந்து ரெஸ்பான்ஸ் இருக்கும் பிகாஸ் அந்த குழந்தைக்கு சுத்தமா காது கேட்காதுன்றது கிடையாது சம் அமௌண்ட் ஆஃப் லவுட்னஸ் அந்த குழந்தையால கண்டிப்பா கேட்க முடியும் சோ அப்படி இருக்கும் போது எப்போ நம்ம ஷியூரா இருக்கும் அந்த குழந்தையோட ஹியரிங் வந்து நார்மலா இருக்கு அப்படின்னு நம்மளால எப்போ ஷியூரா இருக்க முடியும்னா கண்டிப்பா டெஸ்டிங் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஷியூரா இருக்க முடியும் சோ கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இப்போ எக்ஸ்பெக்டிங் டெலிவரியா இருக்காங்கன்னா அவங்க கிட்டயும் இதை சொல்லுங்க அடுத்தது இப்போ என்னன்னா இப்போ அந்த குழந்தைக்கு வந்து பரிசோதனை பண்ணி பார்த்ததுல வந்து காது கேட்கிற தன்மை இல்ல அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வந்ததுன்னா ஆடியோலஜிஸ்ட் ஆர் அந்த இஎன்டி டாக்டர் வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் வச்சிருப்பாங்க யூஸ்வலி வந்து பிறந்த குழந்தைக்கு வந்து ஹியரிங் லாஸ் இருந்துச்சுன்னா இப்போ பிரிஸ்கிரைப் பண்றது வந்து காக்லியர் இம்ப்ளான்ட் அப்படின்னு சொல்லப்படுற சர்ஜரி அந்த சர்ஜரி பாத்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து ஒரு வயசு அளவுல சர்ஜரி நடக்கும் பட் ஆனா சர்ஜரி ஒரு வயசு தான் நடக்குமே தவிர அதுக்கு முன்னாடியே வந்து கொஞ்சம் ஹியரிங் எய்ட்ஸ் போட்டு முடிஞ்ச அளவுக்கு ரீஹாபிலிட்டேஷன் கொடுக்கறதுக்கான கவுன்சிலிங் எல்லாம் நடக்கும் அண்ட் ஆல்சோ குழந்தை அம்மாக்கு வந்து எந்த மாதிரி குழந்தையோட பேசுறது விளையாடுறது அந்த மாதிரி கவுன்சிலிங்கும் கொடுப்பாங்க சோ நம்ம திருக்குறள்லயே இருக்கு செவித்திறன் வந்து அவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு செல்வம் அப்படின்னு அந்த செல்வத்தின் செல்வம் அந்த குரல்ல சொல்லிருப்பாங்க இட் இஸ் சச் அ வேல்யூபிள் அசட் வி ஆல் ஹேவ் ஒரு குழந்தை வந்து கத்துக்குது புதுசு புதுசா கத்துக்குது அது எல்லாமே வந்து ஹியரிங் மூலமா தான் வந்து இருக்கு இட் இஸ் அ வெரி ப்ரிடாமினன்ட் ஃபேக்டர் சோ இப்ப நீங்க நினைச்சு பாருங்க ஒரு குழந்தை வந்து ப்ரொஃபவுண்ட் ஹியரிங் லாஸ் இருக்கு செவித்திறன் கேட்காம இருக்கு சோ அந்த 1 இயர் அந்த குழந்தைக்கு சுத்தமா சவுண்ட்ஸே கேட்கலன்னா அந்த குழந்தை என்ன விதமான அந்த குழந்தையோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிச்சு பாருங்க உலகம் எப்படி இருக்கும் அந்த குழந்தைக்கு லேர்னிங் எப்படி இருக்கும் இட் வில் ஆல் பி டிஃபரெண்ட் நம் ஹியரிங் இருக்கிற குழந்தையோ ஹியரிங் இல்லாத குழந்தையோட லேர்னிங்கையும் நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது சோ அங்க கத்துக்கிற விதம் டிஃபரெண்ட் நம்ம சொல்லிக் கொடுக்கிற விதமும் டிஃபரெண்டா இருக்கணும்
சோ காக்லியர் இம்ப்ளான்ட் வந்து ஒரு 1 இயர்ல பண்ணுவாங்க அந்த சர்ஜரி வந்து ENT டாக்டர்ஸ் பண்ணுவாங்க ஒரு கருவியை வந்து உள் காதுல வந்து பொருத்திடுவாங்க சோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி காதுல வந்து வெளி காது நடு காது உள் காது அப்படி மூணு இருக்கு சோ உள் காதுல தான் வந்து இந்த சர்ஜரி வந்து பண்ணுவாங்க இப்போ குழந்தைக்கு ஒரு வேளை ஹேர் செல்ஸ் னு சொல்வோம் சோ ஹேர் செல்ஸ் வந்து உள் காதுல இருக்கும் அது செயல இழந்து இருந்ததுனா இந்த சர்ஜரி பண்ணா அந்த குழந்தைக்கு காது கேட்க ஆரம்பிச்சிடும் ஒருவேளை நரம்புல ஹேர் செல்ஸ்ல இருந்து நரம்புக்கு போய் தான் மூளைக்கு ரீச் ஆகும் சோ நரம்புல ஏதாவது குறைபாடு இருந்துச்சுனா காக்லியர் இம்ப்ளான்ட் சர்ஜரி பண்ண முடியாது அப்ப வந்து அவங்க ஆடிட்டரி பிரெயின் ஸ்டெம் இம்ப்ளான்ட் அப்படினு சொல்லப்பட்ட சர்ஜரி பண்ணலாம் பட் அது காக்லியர் இம்ப்ளான்ட் அளவுக்கு அந்த குழந்தைக்கு கேக்குமா அப்படின்றது கிடையாது சோ நரம்புல ஏற்பட்ட பாதிப்புன்றதுனால அவ்வளவு துல்லியமான சத்தம் எல்லாம் வந்து அந்த குழந்தையால கேட்க முடியாது பட் ஒரு சேஃப்டி பர்பஸஸ்க்காக ஒரு ஓவரால் லேர்னிங்காக அந்த ஆடிட்டரி பிரெயின் ஸ்டெம் இம்ப்ளான்ட் வந்து பண்றாங்க சென்னையிலேயே பண்ற இடம் இருக்கு சிஐ பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னா இப்போ முதலமைச்சர் ஸ்கீம் ஒன்னு இருக்கு சோ அந்த ஸ்கீம்ல தேர் ஆர் சர்டன் கிரைட்டீரியா ப்ரொஃபவுண்ட் ஹியரிங் லாஸ் இருக்கணும் குழந்தைக்கு அதுக்கப்புறம் பிலோ பாவர்ட்டி லைன்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு காதுல ஃப்ரீயாவே சர்ஜரி பண்றதுக்கு கவர்மெண்டே வந்து ஃபண்ட் பண்றாங்க சோ அந்த சிஐ எனப்படுற சர்ஜரி வந்து ஏன்டி டாக்டர்ஸ் பண்ணுவாங்க இந்த சர்ஜரி பண்ணி முடிச்ச உடனே அந்த குழந்தைக்கு காது கேட்க ஆரம்பிச்சிருமா அப்படின்னு கேட்டா கிடையாது சர்ஜரி முடிச்சதுக்கு அப்புறமும் கண்டிப்பா ஒரு 1 இயர் ஸ்பேன்ல வந்து அவங்க ஆடியோலஜிஸ்ட் வந்து ரெகுலரா மீட் பண்ணிட்டே இருக்கணும் ஃபாலோ அப் வந்து ரெகுலரா வந்துட்டே இருக்கணும் அது ஒரு ஒரு குழந்தைக்கும் டிஃபர் ஆகும் சர்ஜரி முடிச்சு அந்த பூண்டு ஆடுறதுக்காக ஒரு 21 டேஸ் வந்து ஒரு ரெஸ்ட் மாதிரி ஒரு பிரேக் மாதிரி இருப்பாங்க உடனே வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணிட மாட்டாங்க சோ சர்ஜரி முடிச்ச உடனே அந்த குழந்தைக்கு வந்து கேட்க ஆரம்பிச்சிடாது சோ ஒரு கருவியை வந்து உள்ள புகுத்தி இருக்காங்க அப்படின்றதுனால ஹீலிங் ப்ராசஸ்க்காக ஒரு 21 டேஸ் அப்படியே தான் இருப்பாங்க சோ 21 டேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ஆடியோலஜிஸ்ட் வந்து பார்த்த உடனே ஸ்விட்ச் ஆன் பண்ணுவாங்க அப்பதான் முதல் முறையா அந்த குழந்தைக்கு வந்து சத்தம் எல்லாம் கேட்க ஆரம்பிக்கும் சோ முதல் தடவையா சத்தம் கேக்குறதுன்றதுனால ரொம்ப லவுட் சவுண்ட்ஸ்க்கு எல்லாம் வந்து உடனே வந்து டியூன் பண்ணிட மாட்டோம் சோ ஓரளவுக்கு பேசிக்கான சத்தம் தான் கேட்கும் பிகாஸ் நீங்க நினைச்சு பாருங்க அந்த குழந்தைக்கு வந்து இப்போ 1 வயசுல சர்ஜரி பண்றாங்க இல்ல 1.5 வயசுல சர்ஜரி பண்றாங்கன்னா 1.5 வயசு வரைக்கும் அந்த குழந்தைக்கு சத்தம்னா என்னன்னு தெரியாது சோ எடுத்த உடனே லவுட் சவுண்ட்ஸ் வந்து அந்த குழந்தையால பேர் பண்ணிக்க முடியாது அதுக்கு என்னன்னு புரியாது சோ அதனால வந்து மாடரேட் லெவல்லையோ இல்ல அதையும் விட கம்மியா தான் வைப்பாங்க அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா டியூன் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி அந்த குழந்தையோட ரெஸ்பான்ஸ்க்கு ஏத்த மாதிரி கன்சிக்யூட்டிவ் ஃபாலோ அப்ஸ்ல ஒரு 1 மந்த்க்கு அப்புறம் 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் ரெகுலரா வர சொல்லுவாங்க அதுக்கப்புறம் மேப்பிங் மூலமா வந்து கரெக்டா அந்த குழந்தைக்கு ஏத்த மாதிரி செட் பண்ணி அந்த ஆடியோலஜிஸ்ட் பண்ணுவாங்க மீன் வைல் இந்த டைம்ல ஏவிடி அப்படின்னு சொல்லுவோம் ஆடிட்ரி வேர்பல் தெரப்பி எடுக்கணும் குழந்தை கண்டிப்பா ஆடிட்ரி வேர்பல் தெரப்பி ரொம்ப அவசியம் பிகாஸ் அந்த தெரபிஸ்ட் வந்து அவங்க குழந்தைய வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க எப்படி கேட்கணும் முதல்ல அவேர்னஸ் ஸ்டேஜ் சத்தம் இருக்கா இல்லையா அப்படின்னு அந்த குழந்தைய வந்து ட்ரெயின் பண்றது சோ சத்தம் இருந்தா அந்த குழந்தை ரெஸ்பாண்ட் பண்ணணும் இந்த மாதிரி படிப்படியா அதுக்கப்புறம் ஐடென்டிபிகேஷன் நான் என்ன சத்தம் சொல்றேன் திருப்பி சொல்லு அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் அதுக்கப்புறம் படிப்படியா வந்து அந்த குழந்தைகளை வந்து கேட்க வைக்கிறது மூலயமா எப்படி பேச வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெரப்பில படிப்படியா இம்ப்ரூவ் இட் இஸ் அ லாங் டேர்ம் ப்ராசஸ் பட் இட் வில் பி டெஃபினெட்லி ஒர்த் இட் பிகாஸ் அட் த எண்ட் ஆஃப் இட் உங்க சைல்டு கண்டிப்பா இன்டராக்ட் பண்ணுவாங்க மத்த குழந்தையோட பேசுவாங்க சோ இட் இஸ் ஆல் கோயிங் டு பி ஒர்த் இட் பட் இட்ஸ் டெஃபினெட்லி அ லாங் டேர்ம் ப்ராசஸ் சோ ஏவிடி வந்து டிப்ளமா இன் ஹியரிங் இம்பேர்மெண்ட்னு சொல்லுவாங்க சோ அந்த குவாலிபிகேஷன் இருக்கவங்க தான் ஏவிடி பண்ணணும் சோ நீங்க ஏவிடி சேர்றதுக்கு முன்னாடி உங்க ஆடியோலஜிஸ்ட் கிட்ட கேட்கலாம் உங்களுக்கு ஏதாவது தெரபிஸ்ட் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இல்ல நீங்க யாராவது நெட் மூலமா சர்ச் பண்ணி போறீங்கன்னா அவங்க கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அவங்க அந்த குவாலிஃபைட் பர்சனா இல்லையா பிகாஸ் டிப்ளமாவே நிறைய இருக்கு நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மிடில் இயர் இன்ஃபெக்ஷன்ஸ் மிடில் இயர் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ல ரொம்பவே காமன் சோ காதுல இருந்து சீழ் வரும் அதுக்கப்புறம் நான் முன்னாடி வீடியோல வந்து அன்னப்பிளவுன்னு சொல்லிட்டு ஒரு டிசார்டர் பத்தி பேசியிருப்பேன் சோ அன்னப்பிளவு இருக்க குழந்தைங்களுக்கு காதுல சீழ் வரதெல்லாம் ரொம்பவே காமன் சோ காதுல இஃப் சப்போஸ் சீழ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து டாக்டர் கிட்ட போய் பார்த்துட்டு அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் வந்து உடனடியா எடுக்கணும் ரெக்கரண்டா வந்துட்டே இருக்கு திருப்பி திருப்பி வருது சீழ் வருது அப்படின்னா கண்டிப்பா மெடிக்கல் அட்டென்ஷன் கொடுத்தே ஆகணும் இப்போ இது சரியாயிடும் 2 மாசத்துல சரியாயிடும் அப்படின்னு நீங்க ஃப்ரீயா அதை கேர் பண்ணாம விட்டுறதுனால குழந்தைக்கு வந்து காது கேட்கற தன்மை கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆகும் இப்போ ஸ்கூல்லயும் வந்து அந்த குழந்தையால பாடத்துல சரியா கவனிக்க முடியாது அந்த மாதிரி அந்த காது கேட்கற தன்மைனால அகடமிக் பர்ஃபார்மன்ஸும் கண்டிப்பா கம்மி ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் நான் எதை பத்தி பேச போறேன்னா நாய்ஸ் நாய்ஸ் பொல்யூஷன் பத்தி நம்ம நிறைய படிச்சிருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் எவ்வளவு டிராபிக் நாய்ஸ் வந்து இட்ஸ் ஹசார்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோ நாய்ஸ்னால கான்ஸ்டன்டா லவுட் சவுண்ட்ஸ் கேட்டுட்டே இருக்கிறதுனாலயும் ஹியரிங் லாஸ் ஏற்படலாம் இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபெனோமெனன் தான் ரொம்ப டிவி பார்க்காத கண்ணு கேட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்க பெரியவங்க எல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க
சோ அதே மாதிரி தான் ரொம்ப நேரம் லவ் சாங்ஸ் கேக்குறது இப்ப காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இப்ப ரெகுலரா ஹெட்போன்ஸ் யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க 24/7 அவங்க கேக்குறாங்களோ இல்லையோ அவங்க ஹெட்போன்ஸ் அவங்க காதுலயே தான் இருக்கு சோ ஹெட்போன்ஸ் நிறைய யூஸ் பண்றது மூலமாவும் காது கேக்குற தன்மை கம்மியாகும் இன்னொரு இடம் வந்து ஏர்போர்ட்ஸ் ஏர்போர்ட்ஸ்ல வந்து அந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் அப்பலாம் வந்து ரொம்ப ரொம்ப ஹை சவுண்ட் ஹை டெசிபிள் சவுண்ட்ஸ் இருக்கு அண்ட் ஆல்சோ இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் மெஷினரிஸ் இருக்கிற இடத்துல கான்ஸ்டன்டா வந்து அந்த மெஷின்ஸ் ரன் ஆகிட்டே இருக்கிற சவுண்ட்ல வந்து ஒர்க்கர்ஸ் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க அவங்க வருஷ கணக்குல இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஹியரிங் லாஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அவங்க வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை ஹியரிங் செக்அப் பண்ணிக்கணும் ரெண்டாவது அவங்க ஒர்க் பண்ணும்போது எக்ஸ்ட்ரீம்லி ஹை நாய்ஸ்ல அவங்க இருக்காங்கன்னா கண்டிப்பா இயர் மாஃப் யூஸ் பண்ணணும் இயர் மாஃப் வந்து நல்ல குவாலிட்டியானதா கரெக்டானதா இருக்கணும் அப்போ வந்து அவங்க த்ரூ அவுட் தெரியும் அவங்க அது போடுற மாதிரி இருக்கணும் இயர் மாஃப்ஸ் போடுறது மூலயமா ஒரு 10-15 dB கண்டிப்பா வந்து குறையும் இப்போ என்விரான்மெண்ட்ல ஒரு 90 dB சவுண்ட் இருக்குன்னா அவங்க இயர் மாஃப் போட்டதுக்கு அப்புறம் அது ஒரு 70 dB ஒரு 75 dB அந்த மாதிரி ஆகும் சோ இயர் மாஃப்ஸ் போடுறதுனால அவங்க இழந்துட்ட ஹியரிங்க வந்து திருப்பி மீட்டு கொண்டு வர முடியாது பட் இன்னும் பாதிப்பு அடையாம வந்து அதை வந்து தடுக்கலாம் நெக்ஸ்ட் நான் பேச போறது வந்து டினைட்டஸ் பத்தி சோ டினைட்டஸ் வந்து காதுக்கு உள்ளே இருந்து கேட்கிற ஒரு சத்தம் அது ஒரு கூ அப்படின்னு ஒரு சத்தமா இருக்கலாம் இல்ல பஸ்ஸிங் சவுண்டா இருக்கலாம் ஏதாவது ஒரு சத்தம் வந்து காதுக்கு உள்ள இருந்து கேட்கும் அலையடிக்கிற சத்தமா இருக்கலாம் ஒரு ஒரு பர்சனுக்கு அது ஒரு ஒரு மாதிரி இருக்கும் சோ எல்லாருக்குமே அது சம் பாயிண்ட் ஆஃப் டைம்ல இருக்கும் சில பேருக்கு ஷாக்கா இருக்கும் போது ஒரு சத்தம் காதுக்குள்ள இருந்து கேட்கும் சில பேர் பயப்படும் போது கேட்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இருந்துட்டு அப்புறம் ஃபேட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா அது பிரச்சனை இல்லை பட் வந்து எப்போ அது ரெகுலரா நடந்துட்டே இருக்கு அண்ட் அந்த டினைட்டஸ் ப்ராப்ளம்னால அவங்களால அவங்க டெய்லி லைஃபையே வந்து சரியா கவனிக்க முடியல சரியா கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்க தினம் செய்யற வேலையை செய்ய முடியல அப்படின்னா அவங்க கண்டிப்பா வந்து ENT டாக்டரையோ ஆடியோலஜிஸ்டையோ கண்டிப்பா வந்து கன்சல்ட் பண்ணணும் சோ கன்சல்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க காதுக்குள்ள கேக்குற சத்தம் வந்து எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க மேட்ச் பண்ணி ஒரு டெஸ்டிங் மாதிரி ஃபர்ஸ்ட் பண்ணுவோம் டெஸ்டிங் பண்ணதுக்கு அப்புறம் TRT அப்படின்னு சொல்லப்படுற ரீட்ரெய்னிங் தெரப்பி கொடுத்து அதுல அது இருந்தாலும் அவங்க எப்படி பெட்டரா ஃபங்க்ஷன் ஆகுறது அதுக்குண்டான கவுன்சிலிங்கும் தெரப்பியும் நாங்க வந்து கொடுப்போம் சோ தட் இஸ் வித் ரிகார்டிங் டு டினைட்டஸ் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜீரியாட்ரிக் பாப்புலேஷன் அதாவது ரொம்ப வயசானவங்க 60 வயசு 65 வயசுக்கு மேல உள்ளவங்களோட ஹியரிங் ப்ராப்ளம் பத்தி பார்க்க போறோம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச விஷயம் தான் இது சோ வயசாக காது கேட்கறது கம்மியாகும் பார்வை கம்மியாகும் சோ இட் இஸ் வெரி காமன் பட் அவங்களுக்கும் வந்து ஹியரிங் எய்ட்ஸ் கரெக்டா பிரிஸ்கிரைப் பண்ணி அவங்க அதை யூஸ் பண்ணா அவங்களால அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃபே வந்து ரொம்ப பெட்டரா இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க நம்ம தாத்தா பாட்டிக்கெல்லாம் வந்து காது நல்லா கேட்டுச்சுன்னா அவங்க இன்னுமே கூட நம்ம கிட்ட பெட்டரா பேசுவாங்க இப்போ அவங்க ஒரு ஃபங்க்ஷன் போறாங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன் போறாங்க அந்த இறைச்சல் சத்தத்துல எல்லாம் அவங்களுக்கு எதிர்க்க இருக்கவங்க என்ன பேசுறாங்கன்னு சரியா கேட்காது சோ ஒருவேளை அவங்களுக்கு ஹியரிங் எய்ட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களால பெட்டரா கம்யூனிகேட் பண்ண முடியும் ஒரு கான்வர்சேஷன் அவங்களால நல்லா பண்ண முடியும் அது மட்டும் இல்லாம இப்போ போன்ல பேசும்போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் எஸ்பெஷலி சோ என்ன சொன்னு திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருப்பாங்க நேர்ல பாக்கும்போது ஆச்சு நம்மளோட முக பாவனைகள் வச்சு ஜாட வச்சு அவங்களால ஏதோ கெஸ் பண்ணிட முடியும் போன் கான்வர்சேஷன் சுத்தமா அவங்களால பண்ணவே முடியாது சோ அப்போயும் வந்து ஹியரிங் எய்ட்ஸ் யூஸ் பண்றது வந்து அவங்களுக்கு பெட்டரா ஹெல்ப் ஆகும் அண்ட் ஆல்சோ ஃபார் தேர் ஓன் சேஃப்டி இப்ப அவங்க வீட்டுல தனியா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு காலிங் பெல்க்கு அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணணும் போனுக்கு அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணணும் சோ எல்லாத்துக்குமே அவங்க இன்னொருத்தவங்க டிபெண்ட் பண்ணி இருக்க மாதிரி இருக்கும் இப் சப்போஸ் அவங்களோட ஹியரிங் லாஸ் பேடா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கே வந்து இப்போ கரெக்டா ரீஹாபிலிட்டேட் பண்ணி ஒரு ஹியரிங் எய்ட்ஸ் பண்ணா அவங்களாலையும் இண்டிபெண்டா வந்து இருக்க முடியும் அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் ரொம்ப பெட்டரா இருக்கும் சோ அதனால வயசானவங்களுக்கும் கரெக்டான டெஸ்டிங் கொடுத்து டெஸ்டிங் பண்ணி ஃபாலோ அப் பண்றது ரொம்ப அவசியம் கடைசியா நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா பேலன்ஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் சோ பேலன்ஸ் எதனால நம்மளுக்கு இப்ப நம்ம நேரா நடக்கிறோம் நமக்கு தலை சுத்தல் இல்லாம இருக்கு இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து செமி சர்க்குலர் கெனால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நான் முன்னாடி சொன்ன இல்லையா வெள்ளிக்காது நடுக்காது உள்காது சோ அந்த உள்காதுல ஒரு கெனால் மாதிரி இருக்கும் மூணு சின்ன வளைவு மாதிரி அந்த வளைவுல ஃப்ளூவிட்ஸ் இருக்கும் சோ அந்த ஃப்ளூவிட்ஸ் மூலயமா தான் நம்மளோட பேலன்சிங்க்கு அதுதான் ரெஸ்பான்சிபிள் அதுல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா பேலன்ஸ் இஷ்யூஸ் வரலாம் அதனால மட்டும் வராது பேலன்ஸ் இஷ்யூஸ்க்கு இதுவும் ஒரு ரீசன் நம்மளோட ஸ்பைனல் கார்டு இருக்கு இல்லையா ஸ்பைனல் கார்டுல போற நர்வ்ஸ்ல ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் பேலன்ஸ் இஷ்யூஸ் வரலாம் சோ நிறைய ரீசன்ஸ் இருக்கு சோ நீங்க ஆடியோலஜிஸ்ட் கிட்ட போனா அவங்க வந்து உங்களோட உள்காது பிரச்சனைனாலதான் உங்களுக்கு பேலன்ஸ் இஷ்யூஸ் இருக்கா இல்ல வேற ஏதாச்சும் சம்பந்தமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபர்ஸ்ட் டெஸ்டிங் பண்ணி சொல்லிடுவாங்க இஃப் சப்போஸ் உள்காது பிரச்சனைனாலதான் உங்களுக்கு பேலன்ஸ் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸசைசஸ் மாதிரி சிலது சொல்லி கொடுத்து அது மூலயமா தெரப்பி கொடுத்து அந்த பேலன்ஸ் இஷ்யூஸ் எப்படி ஓவர் கம் பண்றதுன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுப்பாங்க சோ ப்ராடா வந்து இதெல்லாம் தான் வந்து நாங்க டீல் பண்ணுவோம் அஸ் அன் ஆடியோலஜிஸ்ட் சோ ஆடியோலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் தெரபிஸ்ட் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்ல கிளினிக்ஸ் பிரைவேட் கிளினிக்ஸ்ல அண்ட் வந்து இண்டஸ்ட்ரீஸ்ல இந்த மாதிரி இடத்துல எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க உங்களுக்கு கன்சல்ட் பண்ணணும் யாரையாச்சும் ஆடியோலஜிஸ்ட் ஆர் உங்களுக்கு பர்சனலா யாரையும் தெரியலன்னா யூ கேன் டைரக்ட் மெசேஜ் மீ ஐ கேன் ரெஃபர் யூ
or I can handle that patient, other we'll see. And also if you know somebody who have any of these disorders I mentioned, avangalukku indha video forward pannunga. So indha video vandu oru nalla awareness create pandra video va irukkanum solittu na nambren. Thank you.